எக்ஸைஸ் 7.2 டென்த் சம், உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றில் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை 40 ரூபாய் எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க. அவங்களே இடைக்கண்ட வடிவும் கொடுத்துட்டாங்க. நான் கீழ்ப்புற ஆரம் மேற்புற ஆரம் உயரம் குறிச்சாச்சு. இந்த கொள்கலன் ஃபுல்லாக பால் வச்சுருக்காங்களாம். இதுக்குள்ளே இருக்கோட பாலோட 1 லிட்டர் விலை வந்து 40 ரூபாயாம். அப்போ இந்த கொள்கலனில் நிரப்பப்படும் பாலோட மொத்த விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த கொள்கலன் வந்து இடைக்கண்ட வடிவில் இருக்கிறதுனால இந்த பாலோட அளவு கண்டுபிடிக்கணுன்னா இடைக்கண்டத்தின் கன அளவு தான் நமக்கு பாலோட அளவு, சரிங்களா? அப்போ இடைக்கண்டத்தின் ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம், இடைக்கண்டத்தோட கன அளவு ஃபார்முலாவில், சரிங்களா? இடைக்கண்டத்தின் கன அளவு 1/3 πH ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் ஆர் கன அலகுகள். 1/3 பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஹச்சுங்கிறதுங்க என்னது 16 உயரம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னால் 20 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 20 × 8 கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இப்போ இந்த டேர்ம் அப்படியே வரும், இதுவும் அப்படியே வரும், இங்கே 16 அப்படியே வரும். 20 ஸ்கொயர்னால் 400 ப்ளஸ் 8 ஸ்கொயர்னால் 64 ப்ளஸ் 8×2 16 160, சரிங்களா? இதை போட்டுருங்க. நீங்கள் இங்கே ஒரு டேர்மால் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கேலாம் அப்படி அடிச்சிடக்கூடாது, ஏன்னா இது வந்து தனி ப்ராசஸ், சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டில் உள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா 624 நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போ 1/3 × 22/7 பெருக்கல் 16 பெருக்கல் 624. இங்கே 3 மட்டும்தான் நான் அடிச்சிருக்கேன், 1, 3, 3 இங்கே 2, 3, 6, 0 8, 3, 24. அப்போ மீதி இருக்கட்டும், 22 பெருக்கல் 16 பெருக்கல் 208 ÷7. இப்போ 22 × 16 × 208 இது மூணையும் பெருக்கணும்னா 73,216 கிடச்சிருக்கு ÷7. அந்த 73,216 இங்கே 7 இங்கே நம்ம வகுத்துருக்கோம். வகுத்தம்னா என்ன கிடச்சிருக்குன்னா 10,459.4285 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடைக்கண்டத்தோட கன அளவு 10,459.43 போட்டிருக்கேன், 2 இட தசம திருத்தமாக, சரிங்களா? அப்போ பாலின் கன அளவு இங்கே நமக்கு வந்து 1 லிட்டர் பாலின் விலைன்னு கொடுத்துருக்கனால இந்த கன சென்டிமீட்டராக இருக்கிறத லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 வகுத்துருங்க, சரிங்களா? 1000 வகுத்தீங்கன்னா இன்னும் 3 ஸ்தானம் தள்ளி இப்படி புள்ளி வரும். அதாவது 10 லிட்டர் 10.459 லிட்டர்னு கிடச்சிருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். 1000 வகுத்து லிட்டர்னு போட்டுக்குங்க, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, சரிங்களா? 10.459 லிட்டர். அப்போ 1 லிட்டர் பாலின் விலை ₹40. அப்போ இவ்வளோ லிட்டர் பாலின் விலை 40 பெருக்குனிங்கன்னா இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? அதாவது 10,459 × 40 0 போட்டுக்குங்க, 4×9 36, 3×5 23 23, 2×14 16 18 1 4 4. இப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே வந்து நமக்கு வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது 418.36 418.36 சரிங்களா? 418.36 ரூபாய் அப்படின்னு போட்டுடலாம், சரிங்களா? இப்போ வந்து பாலோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டு 1 லிட்டரின் பாலின் விலை 40 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ கன அளவு வந்ததோ அவ்வளோ லிட்டர் பாலின் விலைன்னு போட்டு வர விடையை 40 பெருக்கி ஆன்சர் எடுத்து எழுதிடுறோம்.